வீடியோ குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னாலும் அந்த டிஸ்பிளேல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியான நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் வெள்ளி ரெடியூஸுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம், ஸோ அது யூஸ் பண்ணி கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசேப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 6 ஆயிடுச்சு. டே 6 அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே போய் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியுமா, என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கிளியராக தெரில. பட் நான் என்ன சாப்பிட்றேன், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சிலரை கூப்பிட்டு, ரொம்ப ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் சிலரை கூப்பிட்டு தான் எடுத்திருக்காங்க. அதனால் அங்கே ஃபுட்டு அவாய்ட் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும் எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போய் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வீடியோ ஷூட் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரில. முடிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து என்னென்ன சாப்பிட்ருக்கேன், சீர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லலாம். ஏற்கனவே வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இன்றைக்கி சீர் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வெயிட் வந்து கண்ணா பின்னாலும் ஏறப்போகுது. அது நினைக்கிறப்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னா நம்மளால அவாய்ட் பண்ணவும் முடியாது, பூனா வந்து சாப்பிடாமலையும் இருக்க முடியாது. இப்படி இருக்கிறப்பவே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அதுக்காக என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எனவே நம்ம காலையில் ஏதாவது சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா கூட நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணி கூட நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம். இருந்தாலுமே வெயிட் வந்து மறுநாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல் டே பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம், நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து அது இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக கண்டினியூவாக நமக்கு வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ மெயில் வந்திருக்கு, அது கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட பழைய வீடியோ கீழே கூட இந்த கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு வீடியோவாகவும் இருக்கும். அந்த வீடியோ தான் இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பார்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டயட்டில் என்ன சாப்பிட்ருக்கேன், என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான காரணங்களை சொல்கிறேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வளர்ந்து வர்ற பருவமாக இருக்கலாம். அந்த மாதிரி பருவத்தில் கூட சிலருக்கு இந்த பிரஸ்ட்டு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், போக போக கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியிலே அப்படி தான் இருக்கும், ஜீன்லேயே வர்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனைன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, அது ஜீன்லேயே வர்ற நம்மளோட ஒரு உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது, பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் வந்து ஒருத்தங்களுக்கு இப்படி இருக்கும், ஒருத்தங்களுக்கு அப்படி இருக்கும், அதே மாதிரி சேஃபாக எனக்கு அந்த மாதிரி இருக்கணும், சைஸ் வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புங்க, நம்ம உடம்பு எப்படி இருந்தாலும் நம்ம நேசிக்க பழகணும். அது எப்படி வேணால் இருக்கட்டும், அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது. உங்கள் பாடி வந்து எப்படி இருந்தாலும் அதை லவ் பண்ணதுக்கும் அதை கேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பழகிக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்கு போய் என்னால் அப்படி முடியலையே, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப கேட்குறனால மட்டும்தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேனே தவிர்த்து இது வந்து யாரோட தாழ்வு மனப்பான்மையும் அதிகப்படுத்தக்கூடியான ஒரு வீடியோ கிடையாது. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது உங்கள் உடம்பு, அதை நீங்கள் லவ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு இப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதுதான் கரெக்டான வேயும் கூட. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை லவ் அண்ட் கேர் பண்ண பழகிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாஜ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஆயில் மசாஜ், ஆயில் மசாஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வெந்தயம் போட்டு வெந்தயத்தை கொஞ்சம் அதை கூட பாயில் பண்ணிக்கோங்க. அந்த வெந்தயத்தை வந்து தேங்காய் கூட நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட பிரஸ்ட்டில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பிரஸ்ட்டு சேகிக்காக நான் எப்படி உங்களுக்கு பிரஸ்ட்டுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதுவும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு அதுக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வந்தது.
ஸோ உங்களுக்கு பிரஸ்ட்டு வந்து அந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் நீங்கள் பிரஸ்ட்டுக்கு வந்து மசாஜ் பண்ணலாம். ஒரு நாள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த டைம் முடியுதோ அந்தந்த டைம் பண்ணலாம். குளிக்கிற டைம் முடியுது அப்படின்னா குளிக்கிற டைம் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கலாம். அதே மாதிரி சோப்பு போடுறப்ப கூட உங்களோட பிரஸ்ட்டை சுற்றி நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி சோப்பு அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப கூட அதுக்காக பிரஸ்ட்டோட அந்த நிப்பிள் பகுதியில் வந்து சோப்பு அப்ளை பண்ணாதீங்க. சைடில் வந்து உங்களுக்கு மசாஜ் கொடுக்குற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி கூட இல்லை வெறும் சும்மா கூட நீங்கள் சும்மா வந்து இருக்கிறப்போ கை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணுறதா இருந்தால் கூட மசாஜ் பண்ணிக்கலாம். உங்களோட பிரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மசாஜ் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க ஃபுட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து சிலர் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க, வெஜ்ஜில் கூட ரொம்ப தெரிஞ்சு தெரிஞ்சு சாப்பிட்றவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரோட்டீன் அதிகமான ஃபுட்டை வந்து எடுக்கிறதுக்கு பழக்கிக்கோங்க. உதாரணத்துக்கு முட்டை சாப்பிட்றதா இருக்கட்டும், நான்வெஜ் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நான்வெஜ் எடுக்காதவங்க அப்படின்னா நீங்கள் வந்து பன்னீர், மஷ்ரூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள், பயர் வகைகள், இந்த மாதிரி எல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வந்து உங்களோட டெய்லி சாப்பாடில் சேர்த்துட்டே வாங்க. அதுவுமே உங்களோட உடல் பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பாக இருக்கட்டும், இல்லை உடல் பாக வளர்ச்சிக்காக இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது செகண்ட் டிப்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுக்கெல்லாம் பொறுமையே கிடையாது, இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ சொல்லியிருக்க டிப்ஸு, ஆனால் மசாஜ் கூட தான் மற்ற டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை விட எங்களுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு எங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேடட் ப்ரா அப்படின்னு நமக்கு கிடைக்குது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பேடு வைக்கிற அந்த ப்ரா இருக்கு இல்லையா, அந்த ப்ரா தான். ஸோ அந்த ப்ரா வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். ஸோ அங்கனா நீங்கள் வந்து ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ப்ரா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகவோ இல்லை ரொம்ப பெருசாகவோ போடாதீங்க. உங்களுக்கு என்ன சைஸ் ப்ரா போடணுமோ அதை கரெக்டாக போடுங்க. எங்கே போய் உங்களோட ப்ரா சைஸை வந்து நீங்கள் தப்பாக சொல்லி வாங்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்களோட ப்ரா சைஸை கரெக்டாக வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த பிரஸ்ட் சேகிங் கூட அந்த ப்ராயினால் தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அந்த வீடியோலேயே நான் இது சொல்லியிருந்தேன், ப்ரா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான கப் சைஸில் ப்ரா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராயிலே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு அந்த சைஸ் வாரியாக வரும். அந்த சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சைஸு தெரியலை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அதுக்காக நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி ப்ரா வாங்கி கரெக்டான சைஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரஸ்ட்டு சேகிங்கும் வராது, இந்த மாதிரி பிரஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாகவும் போகாது. ப்ரா வந்து உங்களுக்கு வளர்ந்து வர அந்த பருவமாக இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டைட்டான ப்ரா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிரஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா பிரஸ்ட் வந்து சேகிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவான ப்ரா வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாலாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ் வந்து எப்போ வேணால் கொடுக்கலாங்க, நைட்டு கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து இந்த மாதிரி ஃபுட் எடுத்துருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துக்கோங்க. அதிலே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரீ பிளான்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோட லாஸ்ட்டில் என்னோடய வெயிட்டு காமிச்சிருக்கேன், அதையுமே பாருங்கள். காலையில் எழுப்பினோன்னே வெறுமயத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸுக்கு அப்புறமா டிஆர் காஃபி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து வெறுமயத்தில் தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். டிஆர் காஃபியில் வந்து இனிப்பு சேர்த்துக்காமல் எடுத்துக்கணும். பிசிஓடி தைராய்டு இருக்குது அப்படின்னா டீ காஃபி இந்த பால் சார்ந்த உணவுகள் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்கிறனால காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை அப்படின்னா பயங்கரமாக தலைவலி வரும். அந்த தலைவலி வரனால மட்டும்தான் நான் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது சாப்பிட வேண்டிய கட்டாயம் வருது, இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து முடியாத பட்சத்தில் நாங்கள் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் போட்டிருந்தாங்க. இதில் வந்து பாயசம், அதுக்கப்புறம் கேக்கு, இது ரெண்டுமே நான் சாப்பிட்ருந்தேன்.
சாப்பிட்ருக்க கூடாது, இருந்தாலும் முடியாத ஒரு கட்டத்தினால நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் மனசு வந்து உறுத்திட்டே இருக்குது. நாளைக்கு வெயிட் பார்க்குற வரைக்கும் இதே பெயின் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சாறு நாள் வந்து ஓரளவு வெயிட் குறைச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம்மா. நீ குறைச்சது எல்லாமே அதே அளவுக்கு மறுபடியும் ஏறிடும். எனக்கு எப்போவுமே இதுதான் நடக்குது. என்னால் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஃபங்க்ஷன். போனதுக்கப்புறமா சாப்பாடும் என்னால் அவாய்ட் பண்ண முடியலை. வேறு வழியே இல்லாமல் நான் சாப்பிட்ருந்தேன். டின்னர் நான் எதுவுமே எடுத்துக்கலை. லஞ்ச் வரைக்கும் அங்கேருந்து சாப்பிட்டது தான். டின்னர் எதுவுமே எடுத்துக்கலை. ஈவினிங் ஒரு கப்பு டீ மட்டும் நான் எடுத்திருந்தேன். மறுபடியும் இன்னைக்கு காலையில் என்னோடய வெயிட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சேம் வெயிட்டு தாங்க இருந்துச்சு. நேற்று இருந்துச்சு இல்லையா, அதே வெயிட்டு தான் இருந்துச்சு. வெயிட் குறையவே இல்லை. 79.950 இருக்குது. மேபி இன்றைக்கி டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் நாளைக்கு குறைஞ்சிருக்கும். இன்னும் நாளைக்கு கண்டிப்பாக அதிகமாகும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் ஓணம் வேறு வருது. ஓணம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிவிடுவேன். ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணிவிடுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.